సమాజదయాపాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుత పదాంబుద యుగ్మ రుగ్మ వ్యామోహతస్తదితరాని తృణాయ మేనే అస్మద్గురోర్భగవతోస్య దయైక సింధో రామానుజస్య తరణౌ శరణం ప్రపద్యే. మాతా పితాయువ తయస్తనయా విభూతి సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యస్య నః కులపతేర్వకులాభిరామం శ్రీమత్ సదంగ్రీగణం ప్రణమామి మూర్ధ్నా. భూతం సరస్సమహదాహ్వయ భట్టనాథ శ్రీ భక్తిసార కులశేఖర యోగివాహాన్ భక్తాంగ్రిరేణు పరకాల యతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశమునిం ప్రణతోస్మి నిత్యం. భక్తామృతం విశ్వజనానుమోదనం సర్వార్థదం శతకోపవాంగ్మయం సహస్రశాఖోపనిషత్ సమాగమం నమామ్యహం ద్రావిడ వేద సాగరం. తిరువడి గినాడిన్నుం తెన్కురుహూరిండ్రుం వర్వినియ వన్పురులనిండ్రుం அருமறை கலந்தாதி செய்தால் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தால எல்லாது எங்கேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் இந்த சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானு சமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன். ஆய்ந்து பெறும் சீரார் சடகோ பண் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற மாண்டிகளும் சோறு மதுநரங்கர் வன்புகள் வேதாந்த தமிழ்மறைகள் ஆயிரமும் இந்த முதல் தாய் சடகோ பண் மொயம்பாள் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மிக்க விலை நிலையும் மெய்யா முயிர் நிலையும் தக்க நிறையும் தடையாகி தொக்கியரும் ஊர்வினையும் வாழ்வினையும் மோதும் குறுகையருகோன் யாழினிகை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரமம் சேதிராதீந்து தத்வேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிருத்த சடகித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா ஸ்ருதிகிர சூரியுக்த சாரக்ரவாத் வியாகுர்வன் நிகமாந்தலப்பணமுனிர் தத்தாம்பலிர் நிர்மலாம் ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதாசரீ வேதாந்தாச்சாரியவர்யோ மே சன்னிதத்தாம் சதா ஹிருதி பிதாமஹஸ்யாபி பிதாமஹஸ்ய ஸ்ருதம் வரேண்யம் சதகோபசூக்தே சஹஸ்ரசத்சங்கத பாஷ்யதாரம் சதாரி நாமானம் அஹம் ப்ரபத்யே. இந்திரமானுடைய திருமேனியானது பரமபோக்யமாகும். நாம் அவனை ஆசிரிப்பதற்கு உறுப்பாகவும் அமைந்திருக்கக்கூடிய வைபவத்தை இங்கே நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உரிச்சோதியாய் உனது முகச்சோதி வளர்ந்ததுவோ என்று ஆரம்பித்து இருக்கக்கூடிய இந்த திருவாய்மொழியிலே நான்காவது பாசுரம் மாட்டாதேயாகினும் இம்மலர்த்தலை மாஞ்ஞாலம் நின் மாட்டாய மலர்குறையும் திருவுருவம் மனம் வைக்க மாட்டாத பல சமயம் அடி கொடுத்தாய் மலர்த்தியாய் மாட்டேனே மனம் வைத்தால் மான்யாலும் வருந்தாதே என்பதாக. இந்த பூமியானது எம்பெருமானுடைய நாபி கமலத்தை அடிப்படையாக வைத்து உண்டானது. இந்த பூமியில் இருப்பவர்கள் எம்பெருமானுடைய புஷ்பம் போன்ற திவ்யமான திருமேனியிலே தன்னுடைய மனம் செலுத்த முடியாமல் இருக்கின்றார்கள். அனாதிகாலமாக அதிலே மன ஈடுபாடு இல்லாமல் இருந்தாலும் எம்பெருமானே அவர்களுக்கு நீ பல சமயம் அதி கொடுத்தார், பல மதங்களை பற்றி ஞானம் பிறப்பித்தார், அனாதி காலமாகவே உன் திருமேனியில் ஈடுபடாமல் மோகித்து கிடக்கிற
அந்த மக்களை நீ மறுபடியும் மோகிப்பித்தாய். மறுபடியும் பல பல மதங்களை எல்லாம் உண்டாக்கி அவர்களுக்கு அதிலே ஈடுபாடு வரும்படி பண்ணுகிறாய். நீயோ ரக்ஷகன், நீ இவர்களை பற்றி கவலைப்படாமல் உன்னுடைய திருத்துழால், உன்னுடைய திருமேனியோடு சம்பந்தப்பட்ட புஷ்பங்கள் முதலான அவற்றிலேயே உன்னுடைய போக்கிய வஸ்துக்களிலேயே ஈடுபாடு வைத்தால் இந்த பூமிக்கு வேறு ரட்சகர் யார் யாருமே இல்லாமல் இது வருத்தப்படாதோ, ஞானமே இல்லாமல் இது நாசமாய் போகாதோ, நீ அவர்களுக்கு ரட்சை செய்ய வேண்டாமா, உன்னுடைய திருமேனியை காண்பித்து அருள வேண்டாமா, உன் திருமேனியின் பிரபாவம் அவர்களுக்கு புரியும்படி செய்ய வேண்டாமா என்கிற கருத்திலே இந்த பாசுரத்தை சாதிக்கிறார். பிள்ளான் சொல்லும் போது இப்படி போக்யபூதனாயிருந்த எம்பெருமானை இந்த லோகம் இழந்து போகிறபடி காண் என்று கொண்டு இன்னாதாகிறார் என்று சாதிக்கிறார். மூணு பாசுரங்களிலே எம்பெருமான் திருமணியுடன் கூட எத்தனை போக்கியமாக இருக்கிறான் என்பதை பார்த்தோம். ஆனால் உலகத்துக்கு தெரியவில்லையே எத்தனை பேர் புரிந்து கொண்டார்கள் இந்த விஷயத்தை. நம்மாருடைய சம்பந்தம் பெற்றவர்கள் தவிர மற்ற பேருக்கு இந்த விஷயம் புரியவே இல்லையே. அப்பொழுது இவர்கள் இதை இழந்து போகிறார்களே, ஒரு நல்ல விஷயம் ஒன்றும் நமக்கு கிடைச்சதுன்னா மற்ற பேருக்கு கிடைக்கும். அப்போ ஐயோ அவன் அதை இழக்கிறானே அப்படின்னு தோணும். அவனுக்கும் அதுக்கு பிராப்தி இருக்குன்னு வச்சுக்கோங்க, பிராப்தி இல்லைன்னா பரவாயில்லை. ஆச்சரியமான கோயில்ல திவ்யமான பிரசாதம் சக்கரமங்கள் நீயெல்லாம் சேர்த்து முந்திரி பொறுப்பெல்லாம் சேர்த்து பெருமாளுடைய பிரசாதமாக நன்னாயிருக்கு. அதை நாங்கள் சாப்பிடும்போது கோயிலுக்கு ஒருத்தர் வரல அப்படின்னா இன்னைக்கு கோயிலுக்கு நீ வராது போயிட்டேயே, இத்தனை ஆச்சரியமான ஒரு பிரசாதம் இருந்தது தெரியுமா அப்படின்னு அவரை குறித்து நமக்கு ஒரு சின்ன கஷ்டம் ஒன்று தோணும் மனசுல. இந்த பிரசாதம்ங்கிறது ஒரு உதாரணத்துக்காக சொன்னது. அதே போலதான் எம்பெருமானுடைய திருமையை கோயிலுக்கு எத்தனை ஆச்சரியமான ஆச்சரியமான அலங்காரம், பெருமாள் ஏழு வைபவம் என்ன, நீ கோயில் போயிட்டேயே, அவரை குறித்து நாம் கொஞ்சம் கிளேசத்தோடு கூட வார்த்தை பேசுவோம், அவளும் கஷ்டப்படுவான். அந்த மாதிரி ஆழ்வாராழ்வார் கருணாமூர்த்தியா இருக்கிறபடினால இந்த லோகத்துல இத்தனை பேர் பகவானுடைய இந்த போகியத்தை இழந்து இருக்காரு, இது என்னன்னு தெரியாமையே இருக்க. தெரிஞ்சு இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒண்ணுமே புரியாமல் பகவான் இத்தனை போக்கியனானவன் அப்படிங்கிறதே தெரியாமல் இதை இழந்திருக்கிறார்களே அப்படின்னு அவர்களை நினைத்து ஆழ்வார் பாவம் கொஞ்சம் மனக்கிளேசப்படுறாராம். அந்த மனக்கிளேசத்தை யார்கிட்ட சொல்ல முடியும்னா பெருமாள் கிட்டே தான் சொல்றாரு. எம்பெருமானே ஏன் அவள்லாம் இதுல ஈடுபடல அப்படின்னா அனாதிகாலமா ஈடுபடல போகட்டும், நாம மாத்திரம் அனாதிகாலமா ஈடுபட்டோமா என்ன, இப்பதான் ஈடுபடுறோம். இதுக்கு முன் ஜென்மங்கள்லயே அதுக்கு முன் ஜென்ம ஜென்மாந்தரங்கள்லயே பகவானை ஈடுபட்டோமா அப்படின்னா ஈடுபட்டிருந்தால் இப்ப இருந்திருக்க மாட்டோம். இப்ப இன்னைக்கு நித்திய சூரியர்கள் கணக்கில முக்தர்களாக இருந்திருக்கோம், ஏதோ இத்தனை ஜென்மம் ஒண்ணும் இல்லாத போயிருக்கு. எங்களுக்கு இப்போ ஒரு ஈடுபாடு உன்னுடைய அனுகிரகத்தாலே வந்திருக்கு, அதே மாதிரி நீ எல்லாருக்கும் அதுக்கு ஈடுபாடு வரும்படி பண்ணணும். அது பண்ணாட்டா கூட பரவாயில்ல, அனாதிகாலமா உன்னுடைய போக்கியத்துவத்தை இழந்து நிற்கிற இந்த ஜனங்கள் இருக்காரே, இவனுக்கு வேற விஷயத்துல ஈடுபாடு வரும்படி பல மதங்களை எல்லாம் நீயே ஏற்பாடு பண்ணிருக்க. எத்தனை மதங்களும் எம்பெருமானே உண்டாக்கி இருக்கான், அது ஏன் பண்ண, ஏன் அப்படி பண்ணலாம். அவர்கள் ஏற்கனவே உன்னை இழந்து இருக்கும்போது நீ இப்படி பண்ணலாமோ, பாக்கிய குதிருஷ்டி மதங்களை வேதத்துக்கு பாக்கியமான மதங்கள், வேதத்தை ஒப்புக்காரமாக வேதத்தை ஒத்துந்த அந்த வேதத்துக்கு தப்பா அர்த்தம்கின்ற மதங்கள், எம்பெருமானை விட்டுட்டு வேற யாரையோ சர்வஸ்மாத் பரமாக சொல்லக்கூடிய மதங்கள், இதையெல்லாம் நீ செய்யலாமா என்பதாக பெருமாள் கிட்டே தான் கேட்கணும். மாட்டாதே ஆகிலும் இம்மலர்தலை மா ஞானம், இந்த உலகமாக்கே மலர்தலை, மலர்னா புஷ்பம்
அதாவது எம்பெருமானுடைய நாபி கமலம் சொல்லி அது அது தலையின முதல் நபர். அந்த நாபி கமலத்தை முதலாக வைத்திருந்து வந்த இந்த லோகம் நீ சிருஷ்டிச்ச லோகம் அப்படின்னு அர்த்தம். இது நின் மாட்டாய மலர் குறையும் திருவுருவம் மனம் வைக்க மாட்டாதே ஆகிடும் அப்படின்னு வச்சுக்கணும். உன்னுடைய அழகான நின்மாட்டாய நின்மாட்டாயன உன்னிடத்தில் இருக்கிற மலர் குறையும் திருமேனி புஷ்பம் போன்ற ஒரு திருவுருவம் திருமேனி அதுல மனம் வைக்க மாட்டாதே ஆகிடும்னு முதல்ல சொல்லணும். அதுல மனசு வைக்க மாட்டேன் அனாதி காலமாக உன்னுடைய திருமேனியிலே மனசு வைக்க மனமில்லை மனசு வைக்கிறது மனசு மனசு வைக்கலன்னு அர்த்தம். இப்படியே போயிருந்து எத்தனை கூடி ஜீவராசி இருக்க எல்லாருக்கும் இப்படியே போயிருந்து நீ என்ன பண்ண அது அப்படிதான் போயிருக்கு அப்படின்னா நீ கொஞ்சம் பேசாமையா இருக்கலாம் முடியும். சரி எப்போ அது வரதோ வரட்டும் அப்படின்னா இருக்கலாம் முடியும். நீ அவர்களுக்கு கெடுக்கணுமே பண்ண மாதிரி மாட்டாத பல சமயம் மதி கொடுத்தாய். எத்தனை சமயங்கள் சமயம்னா மதங்கள் அதுல புத்தியை கொடுத்தாய் மாட்டாயன மாட்டாத அப்படின்னா ஏற்கனவே எதுக்கு மாட்டணும் எம்பெருமான் திருமேனியே நினைக்க முடியாமல் இருக்கு இனிமேலும் அதை நினைக்க முடியாதபடி நீ எத்தனையோ மதங்கள் எம்பெருமானுக்கு திருமேனியே உண்மையில கிடையாதுன்னு அந்த திருமேனியில சௌந்தர்ய லாவண்யாதி கல்யாண குணங்கள் எதுவும் கிடையாதுன்னு இப்படி எல்லாம் ஒரு மதம் எம்பெருமானே கிடையாது அப்படின்னு ஒரு மதம். இந்த ரெண்டுல எந்த மதம் தேவையில்லைன்னு தெரியல. எம்பெருமானே கிடையாதுங்கிறது வேத பாஷ்யம். எம்பெருமான் பரபிரம்மன் ஒருத்தன் இருக்கான் ஆனா அவனுக்கு திருமேனி தான் ஒண்ணும் கிடையாது அப்படிங்கிறது குதிர்ச்சி மதம் அப்படின்னு குதிர்ச்சினா வேதத்தை ஒத்துண்டு அதுக்கு தப்பா அர்த்தம்ங்கிறதுக்கு குதிர்ச்சி நேர் திருஷ்டி இல்லை. வேதம் தானே எம்பெருமானுக்கு திருமேனி இருக்குன்னு சொல்றது திருமேனி இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு போல முடியும். ஏன் திருமேனி இருக்குன்னு சொல்லுவானே வேதம் ஈஸ்வரனுக்கு திருமேனி கிடையாது அப்படின்னு வேதம் சொன்னா அது தப்பு இல்லை. வேணும் அப்படி சொல்ல முடியும் நம்ம அப்படி புரிஞ்சுட்டு இருக்கலாம் முடியும் ஆனா வேதம் அப்படி சொல்லல. சத்தேதா சத்யாசம் சுந்தரீக நேவலட்சுமின்னு இன்னும் பல இடத்துல அவனுக்கு நல்ல திருமேனி ஆச்சரியமான திருமேனி இருக்குன்னு தான் சொல்லு அதை ஒத்துக்காம குதிர் ஏன் அதை ஒத்துக்கலன்னா திருமேனி இருக்குங்கிறது இன்னொரு இடத்துல பார்த்தா திருமேனி கிடையாது அப்பாணிக்கு ஆதாக கை கிடையாது கால் கிடையாது அப்படின்னா திருமேனி கிடையாதுன்னு சொல்லிருக்கேன் அப்படின்னா சுவாமி எம்பெருமானார் சாதித்த பெருமாளுக்கு சரீரம் கிடையாது அப்படின்னு சொன்னா கர்மகிருத்தமான சரீரம் கிடையாதுன்னு அர்த்தம். நமக்கெல்லாம் கர்மத்தினாலே இந்த சரீரத்தை சம்பாதிச்சிருக்கோமோ இல்லையோ இந்த மாதிரியான சரீரம் அவனுக்கு கிடையாது. சரீரம் உடனே இந்த சரீரத்தினால ஞாபகம் ஞாபகத்துக்கு வரும் இது பெருமாளுக்கு கிடையாது. ஆனா அவனே எடுத்துல ஒரு விலட்சணமான ஒரு திருமேனி சரீரம் கிடையாதுன்னா இந்த மாதிரி சரீரம் கிடையாது அப்படின்னு அர்த்தம். வேற அவனே இருக்கிற திருமேனி விட்டு ரெண்டையுமே வேதம் சொல்லுங்களா அப்படின்னு அழகா வியாக்கியானம் பண்ண. ஆனா இதெல்லாம் புரியாதபடி பல சமயம் அதிகரித்தார் எத்தனையோ சமயங்கள் அந்த சமயம் தான் மதம் நடத்தும் அந்த மதங்களுடைய மத்தியில நான் இந்த ஞானத்தை என்ன கொடுத்தாய் சாட்சா சுவாமி சாதிக்கிற பண்டே மோகித்திருக்கிற கிரகணத்தை திண்ணையும் மோகிப்பித்தாயே ஏற்கனவே உன் திருமேனி பற்றி புரியாம இருக்கு நீ இன்னும் அறிவோடு புரியாத இப்படி பண்ணிட்டே மலத்துழாய் நாட்டே நீ மனம் வைத்தாய் நீ நீ அப்படின் போது நீ இப்படி பண்ணலாமோ நீ ரட்சிக்க பிராப்தனால் நீ அப்படின்னு நீ ரட்சிக்க பிராப்தனாட்டே உடலாகும் இப்ப எதாவது இருக்க மலர் தூளாய் திருத்துழாய் சொல்லி மலர்ந்து இருக்கிற திருத்துழாய் கிட்ட மனம் வைத்தார் திருத்துழாய் கிட்ட போது உனக்கு பக்தர்கள் நாலு பேர் திருத்துழாய் கொடுத்தாங்க மாலை கொடுத்தாங்க சந்தர் கொடுத்தாங்க கீதாமரத்தை தெரிவிக்கிறது உனக்கு ஈடான சௌந்தரிய லாவண்யங்கள்லாம் யாருக்கும் கிடையாது அப்படின்னு திவ்யமான திருமணம் கூட நீயே இருந்தா இது நியாயமா இருக்குமா நீ உன்னுடைய போக்கிய வஸ்துக்குள்ளே நீ போக ஆசக்தனா இருந்துட்டு இருந்தா மாஞ்ஞானம் வருந்தாதே இந்த லோகம் வருந்தாதோ லோகத்துக்கு கஷ்டம் இல்லையோ லோகத்தை விட்டால் வேறு ரட்சகர் யாரு
வேறு ரட்சகர் இல்லாமையானே ஜகத்து ஞானசூன்யமாய் லேசித்தே விடும் இங்கே போக வேண்டிய நீர் அனுகிரகிக்கலாமா? ஆழ்வாரானவர் எந்தெருமான் பரமபோக்கியனா இருக்கிறதே இந்த ரெண்டு மூணு பாசங்களையும் அனுபவித்தவர், எல்லாரோடையும் சேர்ந்து அதை அனுபவிக்கணும் பார்க்கிறார். இங்கே மற்ற பேரெல்லாம் பல பேர் எம்பெருமானுடைய இந்த வைபவத்தை இழந்து இருக்கிறத பத்து அதுவா தான் இன்னாதாகிறார். விக்கிரக போக்கியத்துவ பிரசங்கத்தாலே தத்மோகத்தை குறித்து இன்னாதாகிறார் அப்படின்னு கவிக்கிறேன். இது கூட தெரியாமல் இருக்காது அப்படின்னு நல்ல விஷயம், ஆரோக்கியமான விஷயம், அனுபவிக்க வேண்டிய விஷயம். அது அனுபவிக்காமல் இருந்துட்டு இருந்தா கொஞ்சம் கஷ்டம் தான். அது வருங்காலத்திலும் நிகழ்காலத்திலும் கடிந்த காலத்திலும் எல்லா காலமாக நீ இருக்கார். எல்லா காலத்திலும் உலகை ஒருங்காக ஒரே மாதிரியாக காப்பாற்றுபவனாக நீ இருக்கார். உன்னுடைய கல்யாண குணங்களை எல்லாம் நான் எங்கே போய் பூர்ணமாக சொல்லுவேன்? என்னால் முழுதுமாக சொல்ல முடியாது என்பதாக இந்த பாசத்துல என்ன கேட்டா, போன பாசத்துல என்ன சொன்னார் அப்படின்னா, எம்பெருமானுடைய திருமையின் அனுபவத்தை இழந்து இருக்கிறார்களே அப்படின்னா, அப்ப பெருமாள் சொன்னாரா அவெல்லாம் இழந்து இருக்கட்டும், அதை பத்தி பரவாயில்ல, நீர் அனுபவிக்கலாம் இல்லையா, அவா இருக்கட்டும், நீர் நல்லபடி அனுபவிச்சு நல்லபடி பாடலாமே அப்படின்னார். அப்போ என்னாலையும் பாட முடியுமா? அதுவும் பூர்த்தியாக அதை பாட முடியாமல் தடுக்கிறேன் அப்படிங்கிறான். மருளப் பெற்ற நீர் பண்புரைக்க மாட்டேன் என்ன கூறுமோ என்ன, நானும் உரிய சொல்ல மாட்டேன் என்கிறார். பாட்டு இதுக்கு முன்னாடி பண்பிருக்க மாட்டேன் அப்பதான் நம்ம இருவர மதிநலம் கொடுத்திருக்கேன், என்னுடைய கருணையினாலே கிடைச்சிருக்கேன். அதெல்லாம் பாடலாம் விஷயம் வேற அவளுக்கு தெரியாது. நீர் வந்து பாட வேண்டாமா அப்படின்னா, நானும் உரிய சொல்ல மாட்டேன், உரிய சொல்ல எனக்கும் சக்தி இல்லை, பூர்ணமாக சொல்வதற்கு எனக்கு சக்தி இல்லையே, நான் எங்கே உரிய சொல்வது அப்படிங்கிற. அப்ப எம்பெருமானுடைய திருமேனி பற்றி சொல்லச்ச, வருந்தாத அருந்தவத்த மலர் கடலில் சுட விளங்காய் அப்படிங்கிற. வருந்தாத அப்படின்னா வருத்தம் இல்லாமல் வந்த, ஒரு கஷ்டப்பட்டு சம்பாதித்த திருமேனி இல்லை, சங்கல்பத்தினாலே பெருமாள் திருமேனி, இயல்பான திருமேனி, சாபாவிகமான எம்பெருமானுடைய திருமேனியை முதல்ல பார்க்கணும் இல்லையா? அதிகாரமான ஒரு திருமேனி வந்து செய்தி இந்த பக்கத்தில் இருக்கு, மற்றதெல்லாம் அவனே சங்கல்பத்தினாலே வந்தது. அதனால நம்முடைய திருமேனியெல்லாம் வருந்தாத சரீரம் கிடையாது, கர்மத்தினாலே வந்த சரீரம். அதுவும் மனுஷனா வந்துருக்கோன்னா முன்னாடி வந்து மனுஷனா வந்துருக்கும், கேட்டா மிருகமா போயிருக்கும். அதனால வருந்தாத அருந்தாவத்த சுவாபாவிகமான உடம்பு, அருந்தவத்த அப்படின்னா
நல்ல கடினமான தபஸ்னாலே வந்தது போன்ற அப்படின்னு அர்த்தம். என்ன தபஸ் பண்ணாலும் இத்தனை ஒரு திடமான அழகான நல்ல சரீரம் கிடைச்சிருக்குன்னு லோகத்துல மனுஷர்கள் சொல்றாங்க. 80 வயசுல நல்ல திடமான சரீரம், அந்த தளராத சரீரம், என்ன பாக்கியம் பண்ணாலும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதோ பெரிய 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 தபஸ்லாம் பண்ணா அந்த சரீரம் மாதிரி ஒரு சரீரம் இருக்கான் திருமாலுக்கு. திருமே வருந்தாத அதன் தவத்தை மலர் கதிரின் சுடருடன் வாழ். மலர் கதிர்னா நன்னா மலர்ந்திருக்கிற கிரணங்களோடு கூடிய ஒரு உடம்பை உடையவர், பிரகாசிக்கக்கூடிய திவ்யமான திருமேனியை உடையவன். அப்புறம் வருந்தாத ஞானமா, அந்த மாதிரிதான் வருந்தாத வருத்தம் இல்லாத இயற்கையான கஷ்டப்பட்டு சம்பாதிக்காத ஞானம் என்று வாழ்க்கை சுவாபாவிகமான ஞானம் இருக்கும். ஞானத்தோடு கூடியவனால் என்றால் ஒரு வரம்பு இல்லாமல் ஒரு எல்லை இல்லாமல் மொத்தத்திலையும் இருப்போமே அப்படின்னு எம்பெருமானை சொல்றார். வருங்காலம் நிகழ்காலம் அதிகாலமாய் உலகை ஒழுங்காக அழிப்பான். இந்த லோகத்தையெல்லாம் ரசிக்கிறேன், அதாவது உன்னுடைய கல்யாண குணங்களைனா நான் என்னன்னு சொல்வேன், உன்னுடைய ஞானத்தை சொல்லியனா, உன்னுடைய திருமேனியை சொல்லியனா, இல்ல நீ ரஷ்ணம் செய்யும் பிரகாரத்தை சொல்லியனா, வருங்காலத்திலும் நிகழ்காலத்திலும் பணிகாலத்திலும் கழிந்த காலத்திலும் முற்காலத்திலும் உலகை ஒழுங்காக அழிப்பார். இந்த லோகத்தை மொத்தத்தையும் ஒரே மாதிரியாக ரட்சணம் பண்றாங்க. எல்லாம் சொல்ற இப்படி என்ன தபஸ் பண்ணப்பட்டதோ என்னும்படி கல்யாணமாய் சுவாபாவிகமாய் நிறுத்திய தேஜோமயமாய் இருந்து உடம்பை உடையனாய் சுவாபாவிக அசம்பிஞ்சான விசிஷ்டனாய் சர்வகாலமும் ஒருபடியே சர்வாத்த சம்ரக்ஷணைக சுபாவனாய் இருந்த உன்னுடைய குணங்களை நான் எங்கே முடிய சொல்லுவது என்கிறார். வருங்காலத்திலும் எதிர்காலத்திலும் கழிந்த காலத்திலும் சர்வாத்த ரக்ஷணைக சுபாவம் எல்லா அர்த்தம் யாருக்கும் எங்கே எத்தனை விதமான ஜீவாத்மாக்கள் இருக்க, எத்தனை கோடி ஜீவராசிகள் இருக்கு, அதில் எத்தனை விதம் இருக்கு, எல்லோரும் எந்த காலத்திலும் எந்த கொடையும் இல்லாமல் ரட்சிக்கக்கூடியவன் என்கிறான். அழகா ரட்சிக்கிறாங்கிறது சொன்ன உலகை ஒருங்காக அழிப்பாங்க. லோகம் மொத்தத்தையும் ஒரே ரூபமாக ஏகரூபமா ரட்சிக்கிறவன் அப்படின்னு அதே ஏகரூபமா ரட்சிக்கிறவன் அப்படின்னு சாதிக்கிற கர்ம நிறைவேற்ற வைக்கமன்றிக்கே உலகை அழிப்பார் அப்படிங்கிறது. ஒரே மாதிரி ரசிக்கிறாங்கன்னா ஒருங்காக எல்லாரையும் ஒரே மாதிரி ரசிக்கிறாங்கன்னா போய் ரசிக்கலையே. சில பேர் கஷ்டப்படுறா, சில பேர் சுகப்படுறா, சில பேர் பணக்காரனா இருக்கா, சில பேர் ஏழையா இருக்கா, சில பேர் கண்டிதாடா இருக்கா, சில பேர் புத்தியே இல்லாம இருக்கு. இப்ப எங்க ஒருங்காக ஒரே மாதிரி ரசிக்கிறான் அப்படின்னா அவன் ஒரே மாதிரி தான் ரசிக்கிறான். ஆனா இவர்களுடைய கர்ம பலனாக எல்லாம் மாறி மாறி வருது. அவரவர்களுக்கு அவர்களுடைய கர்ம பலனை கொடுக்கிறேன் அப்படின்னு ஒரே மாதிரி சொல்லி, அதனால இவர் பண்ண கர்ம எங்கோ அதுதான் வரும். அதுதான் எம்பெருமான் மேலே தோஷம் கிடையாது. எம்பெருமான் ஜலம் போல வயல்ல ஜலம் பாய்ச்சினா என்ன பயிர் போட்டாலும் விளையும், ஆனால் நெல்லு விளையும், எள்ளு போட்டால் எள்ளு விளையும், மாறி வராது. இந்த மாதிரி எதிர்வான் ஜலம் போல எல்லாத்தையும் விளைய செய்கிறான், ஆனா நாம என்ன விதைக்கிறோம், எந்த கர்மத்தை விதைக்கிறோமோ அதுதான் நமக்கு பலனா கிடைக்கும். அதனால எந்திரமான் உலகை ஒருங்காக ஒரே முகமாக வைஷமியங்கள்லாம் இல்லாமல் ரட்சிக்கிறேஷ வைஷமியம் என்று விவாதத்தாக பச்சை கர்த்தாரம் அப்படி மாம் வித்திய அகர்த்தாரம் அவ்வியம் அப்படிங்கிற சாதுர்வர்ணியம் அப்படின்ற நான் தான் சிருஷ்டி பண்ணேன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எல்லாம் நான் தான் சிருஷ்டி பண்ணேன். பச்சை கர்த்தா அந்த அந்த இதை சிருஷ்டித்தவன் நான் தான் அந்த பேதம். ஆனா மாம் வித்திய அகர்த்தா, ஆனா நான் கர்த்தா இல்லை, கர்த்தா இல்லைன்னு தெரிஞ்சுக்கோங்க. நீ தான் பண்ணிட்டு நீ கர்த்தா இல்லைன்னு தெரிஞ்சுக்க முடியும்னா நான் பல விதமா சிந்திக்கேன், அதுல யார் யாருக்கு என்னென்ன விதம்ங்கிறதுல நான் கிடையாது, அது அவருடைய கர்மம் தான்.
நெடுங்காலம் நிகழ்காலம் கரிகாலமாய் உலகை ஒழுங்காக அழிப்பார். ரெண்டு அர்த்தம் தெரிஞ்சுக்காங்க. ஒரு அர்த்தம் வந்து முக்காலத்திலும் லோகத்திலும் எந்த குறையும் இல்லாமல் ஏகமுகமாக வைத்து ரட்சிக்கக்கூடியவன் அப்படின்னு. இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு இல்லைங்க இருக்கிறாரு. நாளைக்கு என்னென்ன ஜீவர்கள் இருக்கோ எல்லாருக்கும் என்ன, இன்னும் 50 வருஷம் கழிச்சு என்னென்ன ஜீவர்கள் இருக்கோ அவர்களுக்கான போக்கு வசதிகள் எல்லாம் கிடைக்கும். அனாதி காலத்திலையும் அனந்த காலத்திலையும் யாருக்கும் எந்த குறவும் இல்லை. எல்லா ஜீவராசிகளுக்கும் அதற்கு வேண்டிய ஆகாரங்கள் எல்லாம் உண்டு, அதற்கு அனுபவிக்கிறதுக்கான இந்திரியங்கள் எல்லாம் உண்டு, எல்லாம் உண்டு. ரொம்ப ஆச்சரியமா ரட்சிக்கலாம். இன்னொரு அர்த்தம் என்ன கேட்டா, வருங்காலம் நிகழ்காலம் கடிகாலமாய் நீயே இருக்க, கால சரீரகனாய் அப்படிங்கிற சர்வகால சரீரகனாய், எல்லா காலத்துக்கும் அந்தரியாமையா இருந்து அந்தந்த காலத்தை நடத்துற, அப்புறம் அந்தந்த மனுஷர்களை நடத்துற, உலகை ஒருங்காக அனுப்பாது. உன்னுடைய கல்யாண குணங்களை எங்கு உலக்க ஓதுவனே, நான் எங்கே விடிய சொல்வேன். சர்வகாலமும் ஒருவருடைய சர்வாத்ம ரட்சணைக சுவாவனாய் இருந்த உன்னுடைய குணங்களை நான் எங்கே உடைய சொல்வது என்கிறான். சர்வகாலமும் ரட்சகன், சர்வாத்மாக்களுக்கும் ரட்சகன், சர்வாத்மா சம்ரட்சகன், அதுவே சுவாவமா இருக்கிறவன். கொஞ்சம் கூட வேற சிந்தை இல்லாமல் டக்குனவே சிந்தையாக அதே அழகாக பண்ணக்கூடிய உன்னுடைய கல்யாண குணங்களை நான் முடியும்படியாக இங்கே சொல்லுவேன். எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, ஆனால் என்ன சொன்னாலும் என்னால பூர்த்தியாக சொல்ல முடியாது. ஓதுவார் ஓத்தல் நாம் எவ்வுலக தெங்கதையும் சாதுவாய நெற்புகழி தகையெல்லாம் பெரிதில்லை. போதுவான் புனந்துடாய் புரியினாய் பூவில் மேல் மாதுவாய் மார்பினாய் என் சொல்லியான் வாழ்த்துவனே அப்படின்னு அடுத்த பாசம். எல்லா லோகத்திலும் இருக்கக்கூடிய பேராத்தியம் செய்வார்கள் அவர்கள் ஓரும் இருக்கு எது சாக வேடங்கள் எல்லாமே, அதனுடைய பல சாக்கைகள் எல்லாமே உள்ளபடியாக உன்னுடைய குணங்களை சொல்லுகின்றன. உன்னுடைய குணங்களின் ஒரு பகுதியை சொல்லுகின்றன தவிர பூர்த்தியாக சொல்லிவிட்டன என்று சொல்ல முடியாது. இந்திரமானே பூவில் இருக்கக்கூடிய துளசியை உடைய திருமுடியை உடையவனே, பூவின் மனத்தோடு கூடிய துளசியின் திருமுடியை உடையவனே, பூவில் இருக்கக்கூடிய திராட்சி அவள் வாழக்கூடிய திருமார்பை உடையவனே, உன்னை நான் எண்ணத்தை சொல்லி தோற்றம் பண்ணுவேன், அதில் ஒரு பகுதி கூட என்னால் சொல்ல முடியவில்லை என்று இதற்கு அர்த்தம். ஒருவாறு ஒத்தெல்லாம் அப்படின்னு ஆரம்பிச்சு, அதாவது முன்னாடி சொல்லும் போது நான் எப்படி பேசுவேன் அப்படின்னு போனபாக்கிறது சொன்னா, வேண்டாம் வேடங்கள்லாம் தோற்றம் பண்ணுகின்றன, அதை பார்த்து நீயும் தோற்றம் பண்ணலாமே அப்படின்னு நிர்மாணம் கேட்கும்போது அதை சொல்றாரா, வேதங்கள் அந்தமான வேதங்கள்னாலே உங்களுடைய குணங்கள்ல ஒரு பகுதியை பேசிட்டு, ஆனா நான் ஒருவன் அந்த ஒரு பகுதியை போட்டு எனக்கு இல்லாமல் நான் எப்படி பேசுவேன் அப்படின்னு. அதான் உன்னை நான் ஒருவன் எத்தை சொல்லி வாழ்த்துவேன், எத்தை சொல்லி புகழ்வே செய்கிறேன். வேதங்களை பற்றி சொல்லும் போது ஓதுவார் ஓத்து அப்படிங்கிற ஓத்துனா ஓதக்கூடிய வேதாத்தியம், அது ஓதுவார், அதை அத்தியனம் பண்ணவர்களுக்கு சொந்தமான அது வேதம். அதுவா பார்க்கணும் இல்லையே பழையத்துல இதை பார்க்கணும். வைதிகர் மனித வேதம் அப்படின்னா அவங்களுக்கு வேதங்கிறது இந்த வைதிகர்களுடைய ஒரு சொத்து. அது ரொம்ப கஷ்டப்பட்ட ஒருத்தம் வந்து கோடிக்கணக்கில் 100 கோடி ரூபாய் சம்பாதிச்சா வச்சுக்கணும். இப்போ அந்த பைசாவை கொடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், அவருடைய சொத்து அப்படின்னு தான் சொல்லுவோம். அந்த மாதிரி கஷ்டப்பட்டு இவர்கள் எல்லாம் வேதாத்தியம் பண்ணா அந்த வேதத்தை செல்லும்போது இவருடைய இது அப்படின்னு தான் சொல்லணும். வைத்தியர்களுடைய வேதம் அப்படின்னு சொல்றதா நியாயமா இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு, அந்த வேதத்தை இன்னி வரைக்கும் லட்சியத்தை காப்பாற்றிருக்கோ அவர்கள் தான்,
ஒரு வேதத்துக்காக அவர்கள் எந்த புஸ்தகத்திலோ நம்புறதில்லை. இல்ல வேற ஏதாவது டைம் இருக்காங்கயோ இல்ல இது ஏதாவது எலக்ட்ரானிக் மூலமையோ அந்த வேதத்தை நம்புறது கேவலம் அத்வைதம் ஒண்ணு மாத்திரம் பண்ணி அனாதிமிதன அவிச்சிந்த சம்பிரதாயமாக விடாமல் சம்பிரதாயத்துல அதை காப்பாத்தி நின்று அதனால பாடமே இருந்தது வேதத்துல. இன்ன வரைக்கும் வேதத்துல மந்த பாகங்கள் சங்கீதா பாகங்கள் இல்ல பாடவே கிடையாது. கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் ஒரே பாடம் தான். அது இன்னைக்கு வந்த பாடம் இல்லை, அனாதிகாலமா வந்த பாடம். இப்ப வர புத்தகங்கள் அது எல்லாமே பாடலாம் இருக்கு. தேசிய ஸ்தோத்த பாடத்துல பாடலாம் இருக்கு. 4000 பிரபஞ்சத்துல பாடவேதம் எல்லாம் இருக்கு. இன்னும் ஒரு 100 வருஷம் மேலே அந்த புத்தகங்கள் எல்லாம் கூட பாடவேதம் எல்லாம் நிறைய இப்படி சொல்லலாமா அப்படி சொல்லலாமா அப்படின்னு. ஆனா எத்தனையோ 1000 வருஷமாக ஓதிக்கொண்டு வருகிற வேதத்துல பாடவேதமே இல்லாமல் சொல்லுகிறார் எல்லாரும் என்ன கருவிப்போமா அப்படின்னா இதை எப்படி வச்சு நம்ம காப்பாத்துறான் மாத்தி சொல்றது. அதான் இவா நம்பர் புத்தகம் நம்பினா தான் பாட வேண்டும். புத்தகம் நம்பர் அத்தியன பரம்பரையத்தோர் நம்பர். அப்படி வேதங்கள் வந்து அவர்களுடைய ஒரு பெரும் சொல்லும். அவளால் தான் வேதம் இருக்கிறது. அதனால அவளுக்கு தான் அந்த வேதத்தை சொல்லணும். எம்பெருமானுக்கு அப்படி சொன்னா அந்தனனை அந்தனது மாட்டு அந்தி வைத்த மந்திரத்தை மந்திரத்தால் மறவாது என்றும் அவர்களே வாழலாம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கான். இந்திரமான அந்தரமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கீக அந்த பிராமணருடைய செல்வமான வேதம் சொல்லு அந்த வேதத்துல இருக்கக்கூடியதுதான் இந்திரமான் அமைச்சர். அதாவது பொதுவாக நாம் என்ன நினைப்போம் கேட்டா வைதிகர்கள் அப்படின்னா வேதத்தை நிரூபகமாக கொண்டவர்கள். வேதத்தை விட்டு அந்த வேதத்தை யார் அப்படின்னு வந்தாலும் அவர்கள் வைதிகர்கள் இல்லை. ஆனா ஆழ்வார்பாசனம் எல்லாம் பார்த்தா வேதத்தை சொல்லும்போது இவர்களுக்கு வேதத்தை கொடுப்பாங்க. வைத்தியர்களுடைய சொத்தான வைத்தியர்கள் நமக்கு ரட்சித்து கொடுத்ததான வேதம் அப்படிங்கிறது. அப்போ ஓதுவார் ஓர்த்து சர்வலோகங்களிலும் கல் எல்லாராலும் ஓதப்படுகிற சர்வ வேதங்களாலும் அளக்கமுடியாத கல்யாணங்களை உடையவனாய் அவர்கள் எல்லாருமாக எத்தனை வேதங்கள் அத்தியனம் ஒரு வேதம் வேலை சாதாரண வேலை இருக்கு. ஒவ்வொரு வேதத்திலையும் உரி காத்தியதுன்னா தெரியாது. அனந்தா வேதங்கள் அனந்தமா இருக்கு. ஒருத்தர் அப்படின்னு மட்டும் பண்ணுவாங்க அந்த சாக்கா வித்தியாசம் இருக்கு. வேதங்கள்னாலும் சொன்னாலும் அவனுடைய கல்யாணத்தை பூர்த்தியாக சொல்ல முடியும். சர்வலோகங்களில் இந்த லோகத்தில் மாற்றம் இல்லை. தேவலோகத்திலாம் வேதங்கள் நிறைய இருக்கு. இன்னும் எத்தனையோ லோகாசிரங்கள்ல வேதங்கள் எல்லாம் நிறைய இங்க இருக்க வேதம் ரொம்ப குறைவு போகும். இந்த பூலோகத்துல கிட்டத்தட்ட ஒரு 8-10 சாக்கையில அச்சீவ் பண்ணிருக்க அந்த சாட்டை என்ன எந்த இல்லை. அதெல்லாம் லோகாந்த தேவலோகம் முதலான லோகங்கள்ல அங்கங்கே இல்லை எல்லாமே. அப்படி எல்லாமே சேர்த்து கூட இந்த லோகத்துல இருக்கிறது அந்த லோகத்துல இருக்கிறது இன்னும் சிறு வேற லோகம் இல்லை சீனிவிட லோகம் முதலான லோகத்துல இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துக்கணும். எல்லாம் பொதுவான எல்லாம் எவ்வுலகத்து எவ்வளவையும் சாதுவான நின்றுபடியும் கரையெல்லாம் தெரியவில்லை. இதுல எவ்வுலகத்தில் எல்லா லோகத்திலும் இருக்கிற ஓதுவாக்கெல்லாம் வேதம் எல்லாம் எவ்வளவையும் எதுதான் ஒரு ஒரு வேதத்தையும் எடுக்கணும். அது எத்தனை எத்தனை தாக்கங்கள் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துக்கணும். மொத்தமா எல்லாம் சேர்ந்தா கூட நீ புகழ் என்னுடைய குணங்கள் இருக்கணும். அது ஒரு சின்ன அம்சம் தான் இருக்கு. சாப்பிடுறா உள்ளபடி சொல்றது அது கண்ணாபுரம் சொல்லல. ஏதாவது அர்த்தபோதம் தரம் உண்மையை உழைக்கக்கூடிய அந்த நேரங்கள் எல்லாம் உண்மையாவே எதிர்வாண்டிய குணம் எல்லாம் அளப்பு இல்லாமல் இருக்கு அப்படின்னா அது அப்படியே சொல்லுவாங்க. எம்பெருவாண்டிய குணம் எல்லாம் அளப்பில்லாம இருக்கு. எம்பெருவாண்டிய குணமை வேறெந்தாலும் தெரிந்து கொள்ள முடியாது அளக்க முடியல அப்படின்னா
அடக்க முடியலை அப்படிங்கறதையும் வேதனை சொல்ற. அதான் சாதுவாயின் சாதுவாயினா சரியானபடியாய் அப்படின்னு சரியானபடியான நின் புகழின் தர உன்னுடைய குணத்துக்கு ஒரு அதை சொல்றதே தவிர மற்றத எல்லாத்தையும் சொல்லிடுது. எல்லா குணத்தையும் அதையும் பூர்ணமாக மொத்தத்தையும் சொல்லிடுது அப்படிங்கறது சொல்ல முடியல. பொதுவாள் பொதுனா புஷ்பம், அந்த புஷ்பத்தோடு கூடியல ஒரு துளசி புனம் தூழாய் அப்படின்னா மண்ணில விரிந்து வந்த துளசி. அதை எம்பெருமான் தன்னுடைய திருமுடியிலே தரிசிருக்கான துளசிங்கிறவர் நித்தியசூரி. எம்பெருமானுடைய பரத்தத்தை காண்பிக்கக்கூடிய அந்த துளசியை தன் திருமுடியிலே தரிசிருக்கான் எம்பெருமானே. நான் அவனை என்ன சொல்வேன், பொதுவாக ஒருத்தெல்லாம் வேதங்கள்லாமே சொல்ல முடியாம அப்ப உன்னுடைய துளசியினாலே உனக்கு வந்திருக்கக்கூடிய பெருமையை சொல்லுவோமா. பூவின்மேல் மாறுவாழ் மாறுவினாள், பூ மேலே இருக்கக்கூடிய லட்சுமி பிராட்டி அவள் வசிக்கக்கூடிய திருமார்பை உடையவனே அப்படின்னு அந்த திருமார்பினுடைய பெரிய பூவின்மேல் மாறுவாழ் மாறுவினால் என் சொல்லி யான் வாழ்த்துவேனே, நான் என்னத்தை சொல்லி வாழ்த்துவேன், இது ஒன்னு ஒண்ணுமே கூட சொல்ல முடியல. ஏகதேசன் சொல்ல சட்ட நல்லே என்றபடி ஒன்றும் சொல்லுவதற்கு என்னால் விடியது முடியலையே அப்படிங்க அவனுடைய பெருமையை. ஏதாவது ஒரு பெருமையை எடுத்துட்டு கூட பூர்த்தியாக சொல்ல முடியாது. இங்கே பிள்ளாங்க சொல்லச்ச சர்வ வேதங்களாலும் அளவிட முடியாத கல்யாண குணங்களை உடையவனாய் அப்படின்னு சொல்லிட்டு நேரத்திலே சௌந்தர்ய அப்படின்னு சொல்ற பொதுவாய் புனந்துராய் விடையினாயின் அந்த துளசி மாலையை தலையில தரித்து இருக்கப்படினாலே எம்பெருமானத்தில் இருக்கக்கூடிய அழகு அதை குறிப்பிடுறாரா. நேரத்திலே சௌந்தர்யாதி கல்யாணம் நிதியான் சேஃபதியார் பூவின் இப்ப சேஃபதினு எம்பெருமானுக்கு பெருமை இருக்க வச்சுக்கோ. அதுதான் நம்ம பூர்த்தியா சொல்ல முடியுமான்னு ஸ்ரீ எப்படிப்பட்ட அவருக்கு எப்படிப்பட்ட பிரத்யாகம் இருக்கான் அப்படின்னு அதெல்லாம் ஆராய்ச்சி பார்த்தா அம்மாலையும் அவருடைய பெருமையும் பூர்த்தியா செஞ்சுக்கொண்டார். பூர்த்தியா செஞ்சு கொண்டது அவருக்கு பத்தியா இருக்கக்கூடிய இவருடைய பெருமையும் பூர்த்தியா செஞ்சு கொண்டது. ஸ்ரீஹி ஸ்ரீயாக ஸ்ரீக்கும் ஸ்ரீயா தான் திருவுக்கும் திருவாக. அதனால நான் இதே என்ன சொல்லி வாழ்த்துவேன், இது வெறும வாயாக சொல்லிட்டு இருந்தேன் தவிர அந்த பெருமை என்ன பூர்த்தியா சொல்ல வேண்டாமா. இதை நான் ஒருவனாகையாலே வேதத்தை பத்தி சொல்ல கேட்டேன்னு வேதங்கள் அனந்தங்களாகையாலே குணங்களில் ஏகதேசமாகிலும் பேசிக்கின நான் ஒருவனாகையாலே ஏகதேசம் என்னால் சொல்ல முடியாது என்கிறார். பல லோகங்கள்ல பல பேர் தீனம் பண்ணக்கூடிய வேதமாக அனந்தமான வேதங்களாக இருக்க அப்படின்னால அது இப்படி இப்படி ஏதோ சொல்றேன் சொல்றேன் சொல்லி பார்த்தது. நான் ஏதோ ஒருத்தர் நான் என்ன பண்ண போறேன், நான் எங்க சொல்ல போறேன் அப்படின்னு வாழ்த்துவார் பலராக நான் முகனை மூத்தனீர் உலகெல்லாம் படையென்று முதல் படைத்தாய் கேட்ட சீர் அரண் முதலாம் கிளர்ந்து சு தமரர் துதித்தால் தொல்புகழ் மாசூனாவே. எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணுபவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். ஆனால் வாழ்த்துவார் பலர் இருக்கட்டும், அதனால் என்ன அத்தனை பேரிலிருந்தும் எம்பெருமானுடைய புகழை முழுதுமாக அவர்களாலே வாழ்த்த முடியுமா என்ன, அது கிடையாது. பழைய காலத்திலே எல்லா இடத்திலும் ஜலம் நிரம்பி இருக்கும் பொழுது அந்த பூர்ண ஜலத்திலே நான்முகனை தன்னுடைய சங்கல்பத்தினாலேயே படைத்து நான்முகனே நீ உலகங்களை எல்லாம் நீ படைப்பாயாக என்று அவனுக்கு அதை கொடுத்த எம்பெருமான் நான்முகனை படைத்தவன். அந்த நான்முகன் மூலமாக சிவன் முதலான அவர்களை தேவர்களையும் அவர்களுக்கு விசேஷமான சக்திகளையும் கொடுத்தவன் எம்பெருமான். அப்பொழுது எல்லாருமாக சேர்ந்து எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும் என்பதாக ஆரம்பித்து ஒன்று கூடி எம்பெருமானுடைய குணங்களை எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணினால் அதனால்
உன்னுடைய அனாதியான கல்யாண குணத்துக்கு ஒரு குறைவு வராது, எல்லாரும் தான் ஸ்தோத்திரம் பண்ண முடியுமோ அப்படிங்கிற. அதாவது வேதங்கள் அனந்தங்களாச்சு, நான் ஒருவனாக எந்திரமானை ஸ்தோத்திரம் பண்ண முடியலையே, ஏகதேசம் கூட பண்ண முடியாதுன்னு. நீர் ஒருவரா வளர்த்த வேண்டாம், பல பேரோட கூட சேர்ந்திருந்து எல்லாருமா சேர்ந்திருந்து எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன் அப்படின்னா அதுவும் தான் முடியாது. ஏன் அப்படின்னா, நீயே படைத்த பிரம்மா இருக்கார, அவர் படைத்த ருத்ராதி தேவர்கள் இருக்காங்க, இவர்கள் எல்லாம் தான் ஸ்தோத்திரம் பண்ணி முடிச்சாலும் அரசியல பெருமைகளை அவர்கள் நன்றாக தெரிஞ்சு ஸ்தோத்திரம் பண்ணி முடிச்சாலும் இல்லை முடிக்கிறது தான் அவர்களுக்கு சக்தி உண்டோ ஒண்ணும் இல்லையே. என்ன அவர்கள் ஸ்தோத்திரம் பண்ணினார் அப்படிங்கிறது என் தொல்புகள் மாசுனாங்க, அனவதிக்க அதிசயமான அனந்த கல்யாண குணத்துக்கு ஒரு குறவு தான். உண்மையிலே ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாது யாரும், ஏன்னா நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேசாம இருக்கும். அந்த கல்யாண குணத்துக்கு ஒரு குறைவு வரா மாதிரி, ஏன்னா ஒரு அனந்த கல்யாண குணத்துல ஒன்னு ரெண்டு மாத்திரம் சொல்லிட்டு விட்டா அது ஒரு குறைவு இல்லையா. அதே மாதிரி அனவதிக்க அதிசயமான உயர் வர உயர்ந்து நிற்கிற கல்யாண குணத்துல ஏதோ ஓரளவு மரத்தம் செய்யணும், அது ஒரு குறைவு இல்லையா. அந்த குறைவு தானே அவா பண்ணிட்டு இருக்கா, மொத்த பேருமாக எல்லாருமும் சேர்ந்து அந்த குறையை பண்ணி கொண்டிருக்கிறார்களே அப்படிங்கிற இல்லாமல் சுத்தி நீர் ஒருவராலே வாழ்க்க முடியாது என்கிறீராகி பலரோடு நின்று வாழ்த்தினாலோ என்ன, வாழ்த்துவார் பலராக வாழ்கிறார், பல பேர் வாழ்த்தட்டும். பிரம்மாவாலே சுற்றான ருத்ராதி தேவதைகளிலே இயக்குவார், அவர்கள் தான் உன்னுடைய குணங்களை முடிய ஏற்ற வல்லவரும், ஏற்று வைத்துதான் அருகரும் அல்லறீரே. அதாவது சுத்தம் பண்ண முடியுமா, பல பேர் இருக்கட்டுமே பிரம்மாதி தேவர்களே பண்ணணும், அவர்கள் பிரச்சனை ருத்ராதி தேவர்களும் கூட சேர்த்து பண்ணட்டும், அவரெல்லாம் கூட உன்னுடைய குண பெருமைகளை எல்லாம் பூர்த்தியாக சொல்ல வல்லவராகும் கிடையாது அப்படின்னு. வாழ்த்துவார் பலராக, எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணுவார்கள் நிறைய பேர் இருக்கட்டும் அப்படின்னு அர்த்தம். பலராக பலராகட்டும், எத்தனையோ பேர் எத்தனை பேர் வேணா ஸ்தோத்திரம் பண்ணிருக்கேன், எல்லாம் வேஸ்ட் எல்லாம் வேஸ்ட் தான், ஏன்னா யாராலையும் முடிக்க முடியாது அப்படின்னு அர்த்தத்தில் வந்து. இந்த சம்சாரம் வந்த இடத்திலே எம்பெருமானை ஸ்துதிப்பவர் பலராவர் தேவர்களே ஆக வேண்டுகையால் வாழ்த்துவார் பலராக அப்படின்னு பகவத் சந்துனாம என்ன மறுபடியும் வாழ்த்துள்ளே நான் முகமை சூர்த்தனி உலகெல்லாம் படை என்று முதல் படைத்தாய். இங்க பார்த்தாலும் பழைய காலத்துல ஜலம் மாத்திரம் இருக்கும், அந்த ஜலத்துல இருந்த பெருமாள் தான் வந்து நின்னுள்ளேனா உன்னை சங்கல்பத்தாலே சங்கல்பத்தாலே நான்முகனை சிருஷ்டித்தார். அப்புறம் என்னன்னா கேழ்த்த சீர் அரண்முதலாம், அரண்னா சிவன், கேழ்த்த சீர்னா நல்ல கல்யாண குணங்களை உடையன்னு அர்த்தம். இப்போதற்கு தேவர்களுக்கெல்லாம் பல கல்யாண குணங்கள் உண்டு, இல்ல குணங்கள் வச்சுக்கணும். கெழுத்தன்னா வளர்ந்திருக்கிறார், கிளர்ந்திருக்கிறார், பிரவருத்தமாக இருக்கிற குணங்களை உடைய அரண் சிவன் முதலாக அமரர்கள் தேவர்கள். கிளர் தெய்வமாய் கிளர்ந்து அவர்கள்லாம் இன்னும் நிறைய கிளர்ந்து வரலாம், ஏன்னா அவர்களுக்கும் நிறைய சக்தியை கொடுத்துருப்பான். பெருமா ஸ்தோத்திரம் பண்றதுனா நம்புற மாதிரி கிடையாது, பெருமா ஸ்தோத்திரம் பண்றதுனா அவருக்கு நாலு தலையும் கொடுத்துருக்கான், நாலு தலையினாலே ஸ்தோத்திரம் பண்றாரு, நம்மளால முடியுமா. சிவன் ஸ்தோத்திரம் பண்றாருனா அவருக்கு சர்வஜனாக எல்லா விஷயம் தெரிய முடியும் இருக்கார், அவர் ஸ்தோத்திரம் பண்றார், நம்மளால முடியும். எத்தனை காலம் அவர் இருக்கா எப்படின்னா ஸ்தோத்திரம் பண்றா. இப்போ அவர்கள்லாம் கிளர்ந்து ஸ்தோத்திரம் பண்றாங்க, கிளர் தெய்வமாய் கிளர்ந்து அந்த சக்தியோடு கூட அவர் கிளம்பிருக்கான், சூழ்த்து மொத்தமா சேர்ந்து இருந்து ஒன்னா ஸ்தோத்திரம் பண்றான். இவர் உங்களை ஸ்தோத்திரம் பண்ணார் அது தெரியாம அவரும் ஸ்தோத்திரம் பண்ண வச்சுக்கோங்க, இவர் சொன்னதே அவர் சொல்லியிருந்திருக்கார், அது தெரியாம இன்னும் சொத்தம்னா அவர் சொன்னதே இவர் சொல்லுங்க, அப்படி இல்லை இவரெல்லாம் ஒண்ணு கூடினா ஒருத்தர் சொல்றதை இன்னொருத்தர் சொல்லாமல் அப்படியே சொத்தம் பண்றாங்களாம், அப்படியும் முடியலையா. அது சுருத்து அமரர் சிரித்தால் ஒருவர் சொன்னதே ஒருவர் சொல்லாதே பிரத்யேகம் ஒரு குணமாக சர்வ குணங்களையும் வியாபித்து, இவர் சொன்ன அவர் சொல்லாம ஒரு கூத்தர் நீ இந்த குணத்தை சொல்லு, நீ இந்த குணத்தை சொல்லு, நீ அந்த குணத்தை சொல்லு என்று ஆரம்பித்து ஒவ்வொரு குணமாக எல்லாரும் சொன்னாலும் அவர் சொல்லிட்டுதான் இருக்கார். தொல்புகள் மாசூனாதே,
துதியமாய் அனாதியான கல்யாண குணங்கள் மாலின்யத்தை அடையாதோ அப்படிங்கிற சாட்சாசம். ஏன்னா அவர்களால சொல்ல முடியாது, சொல்ல முடியறதுக்கு தகுதி கிடையாது. தகுதி இல்லாமல் சொன்னா என்னத்துக்கான், எந்த விஷயத்துமே நன்னா தெரிஞ்சவா சொல்லணும் இல்லக்கா, அதுக்கு ஒரு குறைவு தானே. உபன்யாசம் பண்ணவர்களால் நன்னா தெரிஞ்சவர் உபன்யாசம் பண்ண, ராமாயணம் நன்னா தெரிஞ்சவர் ராமாயணம் உபன்யாசம் பண்ண, இல்ல ஏகதேசம் முடிஞ்சு முடிஞ்ச வரைக்கும் சொல்றேன் அப்படின்னா அது ராமாயணத்தோட பெருமைக்கு குறைவு இல்லையோ? அந்த மாதிரி பார்த்தோம்னா உன்னுடைய பெருமையை சொல்றது பூர்த்தியாக தெரிஞ்சுட்டு பூர்த்தியாக ஸ்தோத்திரம் பண்ண வல்லவர் தானே அதை சொல்லணும். அது ஸ்தோத்திரம் பண்ண வல்லவே இல்லாம இவர்கள்லாம் அவர்கள்லாம் நானும் ஏதோ ஸ்தோத்திரம் பண்றேன் அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ணா உன் தொல்புகள் மாசூனாதே, உன் புகழுக்கு ஒரு குறைவு வராது அப்படிங்கிற எம்பெருமானுடைய திருமேனியை பற்றி சொல்லும் போது அந்த திருமேனியோடு கூடி இருக்கக்கூடிய எம்பெருமானை அந்த கல்யாண குணங்களை யாராலையும் ஸ்தோத்திரம் பண்ண முடியாது, என்னாலையும் ஸ்தோத்திரம் பண்ண முடியாது என்பதாக இதனுடைய சாரமாக பார்த்தோம். முதல் பாகம் வரைக்கும் சுஷ்லிஷ்டாகல்பமங்கை அனுபம சுஷமம் ஸ்ரீமதீர்த்தி சுவாந்த சுவாதுஸ்வதேகம் சுகபஜன பதம் பண்டிதாங்கம் மகிஷ்யா ஸ்தோத்ராதி பிராந்த கீர்த்திம் மலிஹி மரகிதௌஜ்வல்யம் இஷ்ட உபவாக்கியம் கீதாச்சரிய திரிணேத்ர பிரபிருதி சுரமிதி சித்திர சௌந்தரிய வித்தம் ஆசிரியமாக ஸ்தோத்திரம் சொல்றேன். இங்கே இங்கே நம்ம இன்னைக்கு நாலாம் பாசத்தையும் பார்த்துருக்கோம். நாலாம் பாசத்துல மாட்டாதே ஆகலம் அப்படின்னு சொல்லும்போது சுவாதுஸ்வதேகம் தன்னுடைய பக்தர்களுடைய மனசில இனிப்பாக இருக்கக்கூடிய திருமேனியை உடையவர் எம்பெருமானுடைய திருமேனியை அவருடைய பக்தர்கள் எல்லாம் நன்கு அனுபவிக்கிறார்களே தவிர மற்றவர்கள்லாம் அனுபவிக்கிறார். அவரான சுவம் அப்படின்னா தன்னை சேர்ந்த பக்தர் அவர்கள் நன்கு அனுபவிக்கக்கூடிய திருமேனி. அதையே இங்க சொல்ற நாலாவது பாசத்துல மற்ற பேர்லாம் அனுபவிக்கல அப்படிங்கறத சொன்ன. இப்படி போக்கி போதனா இருந்த எம்பெருமானை இந்த லோகம் இழந்து போகிறதே அப்படின்னு சொன்ன. ஆனா சுவாமி தேசன் நீங்க சொல்லும்போது அந்த பக்தர்களுக்கு சுவாதுவாக போக்கியமா இருக்கக்கூடியவன் சொல்றாருன்னா அதை அவர்கள் இழக்கிறான்னு சொல்லும் போதே இதை அவர் அனுபவிக்கிறாருங்கிறது தானே கிடைக்கிறது இல்லையா? ஏன்பா நீ கோயிலுக்கு வரலையே, நீக்கு ஆச்சரியமான சேவையாச்சே அப்படின்னா அப்ப இவன் சேமிச்சான இவன் அனுபவிச்சுதான் அவன்கிட்ட சொல்றான். ஆனா ஆழ்வாருடைய அனுபவம் பிரகாரம் இங்க நன்னா தெரியறது பத்து பேர்லாம் இதை எழுந்து நிற்கிறாரு அப்படின்னு இவர் கஷ்டப்படும் போது நூன் என்ன அப்படின்னு கேட்டானா ஸ்வாந்தஸ்வாதுஸ்வதேகம் அந்த பகவானுடைய ஒரு திருவுருவத்துல பகவானே மனசு வச்சிருக்காங்க, மற்றவெல்லாம் மனசு வைக்கல. ஆனா பகவானே மலத்துழாய் மாட்டேனி மனம் வைத்தால் மாஞ்சாலும் வருந்தாலே எம்பெருமானுக்கும் சாந்தானந்த மகா விபூதி பரமம் எப்ரம்ம ரூபம் ஹரேஹே மூர்த்தம் பிரம்ம தத்தோபி தத் பிரியதரம் ரூபம் எதத்தென்று எம்பெருமானுக்கே பிரியதரமான ஒரு திருமை. அதாவது என்ன கேட்டானா இப்ப நம்ம இருக்க முடியாது நமக்கு ரொம்ப பிரியமானது எது அப்படின்னு எல்லாருக்குமே வெளி விஷயத்தை காட்டும் ரொம்ப பிரியமானது அவாவாளுடைய சரீரம். இந்த சரீரம் ரொம்ப பிரியமானது சரீரத்தை காட்டும் பிரியமானது எதுன்னா ஆத்மா. ஏன்னா என்னுடைய சரீரம் அப்படின்னு சொல்லும்போது நான் தான் ரொம்ப பிரியம், எனக்கு நான் ரொம்ப பிரியம், அதுக்கப்புறம் ரெண்டாவது என்னுடைய சரீரம் அப்படிதான் வரும் பொதுவாக. ஏன்னா சரீரங்கிறது சுக துக்கத்தை அனுபவிக்கிறதுக்கு தானே இருக்கு, அதனால அந்த சுகத்தை அனுபவிக்கும்போது சரீரத்தை என்ன வேணா பண்ணிக்கலாம். ஆனா பெருமாளுக்கு என்ன ஆத்மாவை காட்டும் சரீரம் ரொம்ப பிரியமா, அவனுடைய திருமேனி அத்தனை போக்கியமா இருக்கும். தன்னுடைய ஆத்மாவை காட்டிலும் தன் திருமேனி கிட்ட ரொம்ப போக்கியமா நடிச்சுட்டு இருக்கிறவன் அப்படி அதையே நீ அனுபவிச்சிருந்த நாங்க என்ன பண்றது, எங்களுக்கு நீ அனுப்புறம் பண்ண வேண்டாம் மாஞ்சாலம் வருந்தாடே அப்படின்னு ஆழ்வார் சொல்றான்னு பார்த்தோம். அதனாலதான் சுவாந்தஸ்வாது ஸ்வதேகம் தன்னுடைய திருவுள்ளத்திலே மிகவும் திருவுள்ளப்பட்ட விருப்பப்பட்ட ஒரு திருமேனி, இல்ல பக்தருடைய திருவத்திலே விருப்பப்பட்ட திருமேனி அப்படின்னு அந்த அர்த்தமும் சொல்லலாம். சுகபஜன பதம் அப்படிங்கிறது அந்த சுகமாக எம்பெருமானை பஜிக்க முடியும் அப்படிங்கிறது
வருங்காலம் நிகழ்காலம் கரிகாலமாய் வருந்தாத அருந்தவத்த மலர் கதிரின் சுடருடம்பாய் வருந்தாத ஞானமாய் வரம்பின்றி மிகுதியன்றாய் வருங்காலம் நிகழ்காலம் கரிகாலமாய் அப்படின்னு சொல்லி எம்பெருமானை சுகமாக ஸ்தோத்திரம் பண்ண முடியும். பூர்த்தியாக ஸ்தோத்திரம் பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயத்தை தான் அங்க சொல்லிருக்கேன். இங்குலக்கு ஓதுவனே அப்படின்னு. ஆனால் அவனுடைய பல கல்யாண குணங்களை இங்கே எடுத்து வருந்தாத அருந்தவத்த மலர் கதிரின் சுடர் நம்பாயின்னு அந்த திருமணியை பற்றி சொல்லும்போது எங்களுக்காக தானே இப்படி ஒரு திருமணி எடுத்துட்டு இருக்கேன். ஒரு பிரயத்தனம் இல்லாமல் ஒரு திருமணி எங்கிறவன் எடுத்துட்டு இருக்கான். சுவாபாவிகமான திருமணி எடுத்துட்டு இருக்கான். அந்த திருமணியை எடுத்தது நாங்கள் பஜனை பண்ணணும் நாங்கள் சேவிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தானே ஒரு திருமணி எடுத்துட்டு இருக்கேன். அதனால உன்னுடைய குணங்களாகட்டும் உன்னுடைய திருமணி ஆகட்டும் உன்னுடைய திருவாயுதங்களாகட்டும் இந்த பெருமைகள்லாம் எங்களால் சொல்ல முடியாது இருக்கட்டும். ஆனால் அந்த பெருமைகள்லாம் உனக்கு இருக்கிறதே நாங்கள் சோத்திரம் பண்ணோங்கிறதுக்கு தான், சுகமாக நாங்கள் சோத்திரம் பண்ணுறதுக்கு தானே திருமணம் எடுத்திருக்க அப்படிங்கிறத சொன்னேன். மண்டிதாங்கம் மகிஷ்யா அடுத்த பாட்டிலே பூவின் மேல் மாதுவாழ் மார்பினாய்னு சொல்ல ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்தை அழகாக எடுத்து குடிச்சுட்டாருங்க. திராட்சியினாலே அலங்கரிக்கப்பட்ட திருமேனியை உடையவன் எம்பெருமான் திருமேனிக்கு மற்ற எல்லாருடைய செயற்கை காட்டு பெரிய வித்தியாசம். பூவின் மேல் மாதுவாழ் மாறுவினாய் அப்படின்னு விளையாட்டை நித்திய வாசம் பண்ணக்கூடிய ஒரு திருமேனி, நித்தியஸ்ரீ அப்படின்னு சொல்லப்படியான ஒரு திருமேனி. அதை மண்டி தாங்கினார் ஒரு அலங்காரம். எம்பெருமான் திருமேனிக்கே ஒரு அலங்காரமாக விளையாட்டை நிற்கிறார் அந்த திருவக்ஷத்துல திருமார்பில. திருவேங்கட விளையாடு சிரித்தா நமக்கு என்ன தெரியும், பல ஆபரணங்கள் பல மாலைகள், இதுக்கு நடுவுல திருமார்பிலை அக்ஷத்திரத்திலே தாயா இருக்க திருவேங்கடமுடியார். அவரும் ஒரு ஆபரணம் போல இருக்க எம்பெருமான் திருமார்புக்கு ஆபரணம் போல அவரும் இருக்க. அப்படி பெருமாள் அந்த இடத்த அழகா அவருக்கு கொடுத்துருக்க. அப்ப எம்பெருமானுடைய திருமேனியில முக்கியமான விஷயம் மண்டிதாங்கம் மகிஷ்யாம் ஸ்தோத்ராதிக்ராந்த தீர்த்தி. ஸ்தோத்திரத்தை எல்லாம் தாண்டின நம்மளால் ஸ்தோத்திரம் பண்ண முடியாத அளவு அளப்பில்லாத ஒரு கீர்த்தியை உடையவன் அப்படின்னார். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.